இப்போ என்ன சொன்னாங்கண்டா கபரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வலி வலி இவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வார் இவருடைய கபரிலே நேர்ச்சிகளை நிறைவேற்றலாம் இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒன்றை தடுக்கக்கூடிய பவர் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்பிக்கையோட ஒருவர் இருந்து அவர் இமாமாக இருக்கிறார் பள்ளியில் இவருக்கு பின்னால் தொழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க தொழக்கூடாது ஏனென்றால் இவருடைய அகீதா பிழை இவரிடத்திலே நினைக்கிது அக்பர் இருக்கிறது நினைக்குது அக்பர் இருக்கிறது இவருக்கு பின்னால் தொழக்கூடாது என்றால் இவர் ஷிருக்குள் அக்பரை செய்யக்கூடியவர் பெரிய இணைவிலே செய்யக்கூடியவர் அல்லது அவர் போகல அது சரின்னு சொல்றார் அவர் இது சரி அவுளியாக்களுக்கு நேற்று செய்யலாம் அவுளியாக்களுக்கு அவங்க உன்னை தரக்கூடிய பவர் இருக்கிறது உன்னை தடுக்கக்கூடிய பவர் இருக்கிறது அவங்கள்ட்ட கேட்டால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று பிரச்சாரம் பண்ணுகிறார் அந்த கொள்கையுடையவர் அவரும் சிருக்குல் அக்பர் உள்ளவர் அவரும் இமாமத்தில் செய்தால் அவரக்கூடாது சரி இப்போ சௌர கல்யாக்கிறாங்க இது மாதிரி பலர் இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அது அவங்களோட மகளில் அந்த மஹல்லாவில் தர்கா இருக்கிறது அந்த மஹல்லாவுடைய இமாம் இந்த நம்பிக்கை உள்ளவர் இப்போ இவருடைய இந்த நிலை என்னன்னு சொல்லி நாங்கள் பொதுவாக ஜமா தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அறந்திருக்கிறோம் இதே காரணம் காட்டி ஜமாத்தையும் நம்ம விட்டு விடக்கூடாது ஒரு சின்ன ஒரு தியாகம் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கத்தை பின்பற்றும் போது இடத்துக்கிடம் உதாரணமாக நம்ம இங்கேயும் அனுசிறோம் தொழுகிறதுக்கு பாகுசுன உடனே எந்த பள்ளிக்கும் போயிடுவோம் இது நமது ஊடுகளில் ஊர்களில் இது இல்லை இந்த இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது இலகுவாக ஒரு இடத்துல செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொரு இடத்துல சிரமப்பட்டு செய்ய வேண்டி வரும் அந்தந்த சிரமத்துக்கு ஏற்றுவாறு என நன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆகவே வேறொரு பள்ளிக்கு போய் என்ன செய்யுங்க ஜமாத்திர நீங்கள் முயற்சிங்க சார்